வணக்கம் நேர்களே. தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்துக்காரங்களும் தலித்திய இயக்கத்துக்காரங்களும் தமிழ் வேளிர்களை பற்றி அதிகமாக வந்து ஒரு கற்பனையான கட்டுரைகளையும் தொடர்ச்சியாக மேடைதோறும் வந்து இழிவுபடுத்தி பேசியும் வருகிறாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது இந்த மதிவாணன் மற்றும் இ வீரமணி இப்படி இவங்களுடைய வரிசையில் தான் பா ரஞ்சித் அவர்களும் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் எங்களுடைய நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டது, தேவதாசி முறையை இவன் தான் வந்து உருவாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் வந்து முழங்கினார். இப்போது அவருக்கு வந்து அவர் மீது வந்து எந்த விதமான கோபமும் கிடையாது. அர்ப்பிக்கப்பட்டதோ அதை வந்து அதன் கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு, அவ்வளவுதான். அவருக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு சான்றோடு உள்ள ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் தெளிவாகிற போகிறார். இப்போ சொல்கிறோம், ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் வந்து அந்தனர், கொள்ளர், கணக்கர், காவிதி அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவினைகளை கொண்ட மக்களுக்கு வந்து இந்த கீழ்த்தஞ்சை பகுதிகள் எல்லா பலவற்றை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இணைச்சி ஒரு மிகப்பெரிய பாசன வசதியோட கூடிய ஒரு குடியிருப்பை வந்து உருவாக்குறாரு. அந்த குடியிருப்பை பற்றி ஒரு 57 செப்பேடுகள் வந்து எழுதி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அந்த செப்பேடுகளுக்கு என்ன பேருன்னா கரந்தை செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த கரந்தை செப்பேடுகள் வந்து இன்னமும் இருக்குது. அந்த செப்பேட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நிலங்களை அளந்து மக்களுக்கு ஒப்படைக்கப்படும்போது அந்த பகுதியில் அந்த குடியிருப்புகள் அமைப்பதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் வாழ்ந்த பறையர் மற்றும் கம்மாளர் ஆகிய சமூகத்தவர்களுடைய விவசாய நிலங்களை வந்து விட்டுட்டு மற்ற நிலங்களை அளந்து அதைத்தான் வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிலங்களுக்கு பூரண வரிவிலக்கு வந்து அந்த காலகட்டம் இருந்திருக்கு. பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலங்களுக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு வரி சலுகையும் பிறகு முழு வரியும் கட்டி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் 3 வருஷத்துக்கு வரி சலுகை இருக்குது, அதமாக வந்து அவங்க வந்து முழு வரியும் வந்து தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்ப்பனர்களுக்கு விதி இருக்குது. இப்போ இந்த செப்பேட்டில் சொல்கிறதுபடி பார்ப்பனர்களுக்கு வந்து அந்தளவுக்கு ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ வந்து ஒரு மிகப்பெரிய சலுகைகளை அள்ளி கொடுத்துடல, அவங்கள தலையில் வச்சு தூக்கி கொண்டாடலை. ஒரு மற்ற குடிகளை எப்படி பார்த்தார்களோ அதே போலத்தான் பார்ப்பனர்களையும் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், பறையர்கள் கீழானவர்கள் அப்படிங்கிற போக்கு அந்த காலகட்டத்தில் சமூக நிலையில் இருந்ததாக சாட்சிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, அதே போல் ராஜராஜ சோழனும் இதையே தான் வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது அந்த கரந்தை செப்பேடு வந்து சொல்லுது. கரந்தை செப்பேடுங்கிறது ராஜேந்திர சோழன் வந்து காலத்தில் வந்து உருவான செப்பேடு. அந்த செப்பேட்டில் அதற்கு முன்பு ஆண்ட ராஜராஜ சோழனும் இதே விஷயத்தை தான் கடைபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. நிலவை இம்மாதிரி இருக்கும்போது ரஞ்சித் வந்து இந்த மாதிரியான ஒரு பொய்களை வந்து மேடைகளை வந்து பேசக்கூடிய அவசியம் வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்குண்டான தேவை எதுவுமே இங்கே இல்லை. கரந்தை செப்பேடுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கிபி 11ஆம் நூற்றாண்டில் வந்து பறையர்கள் வந்து விவசாயிகளாகவும் அரசிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு சமூக படிநிலையில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த செப்பேடுகள் வந்து நமக்கு தெரிவிக்குது. ஆனால் தொடர்ச்சியாக திராவிட மற்றும் தலித்திய இயக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பறையர்கள் வந்து ஆதிகாலம் தொட்டு வந்து தீண்டத்தகாத மக்களாக, அடிமைகளாக, ஒரு ஏதலிகளாக ரொம்பவே வந்து பின்தங்கி இருந்தாங்க, அடிமைப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லாத ஒரு விஷயங்களை வந்து திரும்ப 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 சொல்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லப்போனோம்னா 12ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பாடு தான் இந்த தமிழகத்தில் வந்து ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே வந்து ஒரு, அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புங்கிறது 12ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பாடு தான் வருது. அது யாருடைய ஆட்சி காலங்களில் அப்படிங்கிறத அடுத்து வர காலங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். மேலும் தொடர்ச்சியாக நம்மளுடைய செய்திகளை பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.